பிப்ரவரி 18 தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதும் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஃபவுண்டேஷன் போயிட்டு பார்ப்பேன், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக கிளம்பி வந்தேன். ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். ஷோல்டர் பெயின், பயங்கர பெயின், செம்மையான பெயினுங்க. அதாவது வந்து மூப்பம் சரி திரும்பி இல்லாமா அப்படின்னு நினைக்கிற போது அவன் சொன்னது நாம் வந்துச்சு. சரி உங்களை நினச்சிட்டு ஷோல்டர் பெயின் போக சொல்ல அப்படின்னு நினச்சி உங்களை நினச்சிட்டு ஷோல்டர் பெயின் போயிடுச்சுன்னா வருவேன், இல்லைன்னா திரும்பிடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஒரு நிமிஷத்தில் ஷோல்டர் பெயின் போயிடுச்சு. திரும்பி வர வரைக்கும் சொல்கிற பையன் இல்லை. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அவர் இப்படி நினச்சிட்டா என்னங்க பண்ணுறது, அவங்க இப்படி நினச்சிட்டா என்னங்க பண்ணுறது, ஐயோ அவர் ஏதாவது என்னை நினச்சிருவாருங்க இப்படின்ற இந்த கேள்விதான் உங்களது நிம்மதியை கெடுக்கிறது, தூங்க விடாமல் தடுக்கிறது. மான மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே பாதி பேர் நிம்மதி இழந்துடுறீங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை இன்றைக்கி நல்லா வந்து உங்கள் மைண்டில் வந்து பதிய வச்சுக்கோங்க. ஊர் வாயை அடக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களை பெத்த அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்தாலுமே உங்களது செயலை பற்றி நீங்கள் வெளியே சென்றால் டிஸ்கஸ் பண்ண தான் செய்வாங்க. தப்பாகவும் பேசலாம், பாசிட்டிவாகவும் பேசலாம். ஏன், அது மனிதனுடைய மனம், அது அப்படித்தான் செயல்படும். இதுக்கு போய் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு மார்க்கு போட போகிறது இறைவன் தான் போட போகிறார். நல்லவனா கெட்டவனா, நம்ம நல்லது நினச்சது கெட்டதாக இருக்கலாம், சில நேரம் நம்ம கெட்டது நினச்சது நல்லதாக இருக்கலாம், அதுக்கு பெஸ்ட்டு மார்க் கொடுக்கலாம். நம்ம பாதை இப்போதைக்கு பயணம் பண்ணுறது தான். எண்டை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. இப்போ நீங்கள் எதை பண்ணணும், தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும், உயிர்களை காயப்படுத்தாமல் வாழ வேண்டும், கருணை அன்போடு வாழ வேண்டும். இதை புரிஞ்சு நீங்கள் நடக்கும்போதே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பட் டைம் எடுக்கும், ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறும். உடனே நீங்கள் டைம் கொடுக்காமல் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சா எப்படி மாறும்? இதுலேயும் நீங்கள் இப்போ மெயினாக உணர வேண்டியது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இப்போது அடுத்தவனுடைய பற்றின சிந்தனை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாதி. அடுத்தவனை பற்றி நினைக்கணும், எப்படி அந்த உயிருக்கு என்ன ஆகும், இந்த உயிர் கஷ்டப்படும் அப்படி தான் நினைக்கணும். அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருவான், அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருவான்னு நினைக்கும் போது உங்களது மன நிம்மதியை நீங்கள் இழக்கின்றீர்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதோட எண்டு என்ன, அதை மாற்ற முடியாது. அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 4 பேர் யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த 4 பேரை பார்த்தாலும் அதுதான் அந்த 4 பேர். நிச்சயமாக அவர்கள் விருப்பத்திற்கு அவர்கள் பேசத்தான் செய்வார்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடவுள்ன்றீங்க, என்ன குருன்றீங்க, என்ன ஆசான்றீங்க, வழிகாட்டின்றீங்க, அப்படின்றீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிச்சைக்காரன். அந்த தன்மையில் நான் இருக்கிறனால தான் என்ன நான் ஸ்டெபிளைஸ்டாக வச்சிருக்க முடியுது. இதுக்கப்புறம் எந்த புகழ்ச்சியும் என் காதுக்குள்ளே போகாது. ரசிப்பேன், ஆனால் அது நான் ரசிக்க மாட்டேன். அந்த சம்பவத்தை ஒரு படமாக பார்த்தா அது எப்படி ரசிப்பனோ அப்படி ரசிச்சுட்டு விட்டுரும். ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பேன். அது நான் தான்ற தன்மையை எடுத்துக்கிறது இல்லை, படம் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பேன். நீங்கள் என்னை பற்றி பேசினாலும் ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு அந்த சீனை ரசிச்சுட்டு விட்டுருவேன். ஒரு சராசரி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி நிலையை கற்றுக்கிட்டு ஒரு 100 பேருக்கு தீட்சை கொடுக்கும்போது அவங்க உச்சகட்ட நிலையை பேரானந்த நிலையை அடைகிறாங்க, கான்சியஸாக இருக்காங்க, தன்னை மறந்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்போது மகாவிஷ்ணு இதை பண்ணிட்டாருன்னு ரசிக்க மாட்டேன். இப்படி ஒரு படம் பார்த்தா அவன் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிட்டு விட்றேன். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு இன்பம் தேவை. அது நான் அப்படின்னு நினச்சினா அது எனக்கு கர்மா. அது நான் நினைக்க ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவில் ரசிச்சுட்டு விட்டுருவேன். இதே போல தான் எவனோ ஒருத்த என்னை திட்டினாலும் அது ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவில் எவனோ யாரையோ திட்டுறான், இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவேன். இது நான் நினச்சேன்னா எனக்கு வலிக்கும். இதில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுன்னா, 2 விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். ஒருத்தன் பண்ணக்கூடிய விமர்சனம் உங்களை திருத்திக் கொள்வதற்காகவும் இருக்கலாம். அது சரியான விமர்சனமாக இருந்தால் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். அது தப்பான விமர்சனமாக இருக்கும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்படின்றீங்க, கடவுள்ன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க. சில நேரத்தில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்புறாங்க, அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க, நெகட்டிவ்ன்றாங்க, ஃப்ராடுன்றாங்க, இவெல்லாம் சரியே இல்லை, வீணாக போனவன், இவன் அனதர் கார்பரேட் கம்பெனின்றாங்க, இவன்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்றாங்க. எதை பற்றியும் நான் கவலைப்படுறது இல்லை. ஏன், இப்போ இதுக்கெல்லாம் நினச்சா நான் சேனல் நடத்த முடியுமா, இல்லை உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியுமா, எப்படி நான் அடுத்த கட்டம் போக முடியும்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் தேவைப்படுது. இம்ப்ரெஷனை ஏதோ ஒன்று காட்டணும்னு நினைக்கிறான். ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது.
அந்த அட்ராக்ஷன்ன்றது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரி, ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி, எஸ் எஸ் ராஜமௌலி மாதிரி, இன்னும் டைரக்டர் சங்கர் மாதிரியான படங்களை பார்த்தவங்கள நான் லோ குவாலிட்டி கேமராவில் இருக்கிறது நானே சோகமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா உங்களை வந்து நல்ல விஷயத்து பக்கம் கூட ஈர்க்க முடியல. உங்களை நான் நல்ல விஷயத்து பக்கம் ஈர்க்கணுன்னாவே நான் உங்களுக்கு ஸ்டைலிஷாக பேசணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், நகைச்சுவையாக பேசணும், அர்த்தத்தோடு பேசணும், கண்டென்ட்டோடு பேசணும், விஷுவல் நல்லா இருக்கணும், எடிட்டிங் நல்லா இருக்கணும், பிஜிஎம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் போட்டால் தான் கேட்குறீங்களேனா எப்படி கேட்பீங்க நீங்கள்? கேட்பீங்க, லட்சத்தில் ஒரு சில பேர் கேட்பீங்க. நான் முக்காவாசி மனிதர்களை இந்த உலக மயக்கத்தில் இருக்கிறவங்களே நான் இதிலிருந்து நான் வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு வந்து நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை என் கூடயே சேர்ந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன நினைப்பேன், நீங்கள் எதில் வந்து அடிக்ட் ஆகிருக்கீங்களோ, நீங்கள் வந்து எதில் உலக மயக்கத்தில் இருக்கீங்களோ அதை சார்ந்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நன்மையை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு எனக்கு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஸ்டைலிஷாக கண்ணாடி போடுறாரும்பிங்க, ஃப்ளைட்டில் போகிறாரும்பிங்க, அதை பண்ணுறாரும்பிங்க, இதை பண்ணுறாரும்பிங்க, என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நான் ஃப்ளைட்டில் படுத்துக்கிட்டு நான் எதையுமே நினைக்காம இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன், நான் ஸ்பெக்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஸ்பெக்ஸு போடுறதுக்கு வேறு ஆற்றல் ரீதியான சம்மந்தமாக இருந்தால் என்ன பண்ணுங்க, சில நேரத்தில் ஆற்றல் ரீதியான சம்மந்தத்துக்காக ஸ்பெக்ஸ் போடுவேன், சில நேரத்தில் ஸ்டைலுக்காகவே போடுவேன், சில நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக போடுவேன், சில நேரத்தில் ஸ்பெக்ஸே போட மாட்டேன். எப்படி உங்களால் கணிக்க முடியும்? அப்போ என்னன்னா என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம் ஒருத்தனுக்கு, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. எப்படி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வருவீங்க? என்ன மட்டும் இல்லை, யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தர் இப்படித்தான் நீங்கள் வந்து குறை சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செயலை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் தப்பு தப்பாக பேசலாம், இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைத்த அந்த இலக்கை அடைய முடியாது. நீங்கள் உங்கள் பாதையில் பயணம் மட்டும் போயிட்டே இருங்க. எத்தனையோ பேர் காரி துப்புனவங்க என்னை ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், நான் விளங்கவே மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உனக்கெல்லாம் எதுவுமே வராது, உன்னோட எண்ணம் சரியில்லை, உன்னோட பேச்சு சரியில்லைன்றவங்களாம் இன்றைக்கி நீ சொல்கிறது தான் சரி, நாங்கள் தான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நாங்கள் இனிமேல் உங்கள் பாதையில் வரோம். நிறைய பேர் போய் தான் சொல்கிறாங்க, இப்போயும் போய் தான் சொல்கிறாங்க, என் கூட வரணும், கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இறைவன் அதுக்குண்டான சரியான சூழ்நிலையை வந்து கொடுக்குறது, நான் கருணையோடு இருக்குன்னு நினச்சாலும் நேரம் காலம் ஒத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சில பேர் அப்படி தான் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, ஆனால் அதே பொய்யோடு தான் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை ஏற்றுக்கிறாங்கன்ற தன்மைக்கு வந்துட்டாங்கல்ல. இதுக்கு எல்லாருமே வந்து உபதேசம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கருணையோடு இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் அட்ராக்ஷன் ஃபோர்ஸாக வந்து மாறுவீங்க. அடுத்தவன் பேசுகிறத பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன், இந்த வரலாற்றில் ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டு, ஆனால் விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. அப்போ என்னென்னா விமர்சனம் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அடுத்தடுத்த பிறவி எடுப்பான், கஷ்டப்படுவான், வேதனைப்படுவான், துயரப்படுவான், இன்னும் மோசமான பிறவியில் மாட்டிட்டு முழிப்பான். எப்படி இந்த கூட்டத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வந்து தனித்திருந்து உண்மையை பார்க்க வேண்டும், எப்படி பிறவியில்லா பெருவாளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணப்படுங்கள். அடுத்தவங்க உங்கள் பிஸ்னஸில் திட்டுவாங்க, உங்களோட வேலையில் திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. இதில் நீங்கள் எதாவது மாற்றிக்கணும்னா மாற்றிக்கணும், மாற்ற தேவையில்லை, சரியாக தான் போகிறோன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எந்த வாய் போற்றியதோ அந்த வாய் பின்னால் தூற்றும். இன்று உங்களை எந்த வாய் தூற்றி கொண்டிருக்கிறதோ அதே வாய் ஒரு நாள் போற்றும். ஆனால் அப்போதும் அந்த வாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏன், இந்த போற்றுதலும் தூற்றுதலும் அவரவர் மன சூழ்நிலைக்கு தானே தவிர உண்மையாகவே நீங்கள் போற்றப்படக்கூடியவரா தூற்றப்படக்கூடியவரா என்பதை இந்த உலகம் நிர்ணயிக்காது, அதை இறைவன் ஒருவன் தான் நிர்ணயிப்பான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னா அடுத்தவங்களை கண்டுக்காதீங்கன்னு சொல்ல வரல, நெகட்டிவ் பீப்புளை கண்டுக்காதீங்க. உங்கள் பாதையில் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்கள்கிட்ட உயிர் சக்தி இருக்குது, அதுபோக உங்ககிட்ட ஆற்றல் இருக்குது, உங்ககிட்ட இந்த வாழ்க்கை இருக்குது, இந்த பிறவி இருக்குது. இது யாருக்கு அவசியமோ, யாருக்கு கொடுத்தால் சரியாக பயன்படுத்துவார்களோ, உங்களது வருகை யாருக்கு மிகவும் பிடிக்கிறதோ அவர்கள்கிட்ட உங்களது டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவில் எனர்ஜிஸ் கூட, நெகட்டிவ் எனர்ஜிஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஜெயிப்பதற்கு இது ஒன்று தான் மாபெரும் வழி, இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது. டாக்டர் விஜய் சொல்லுவார் இல்லையா, இக்னோர் பண்ணுங்கள், அதான் மேட்ரு. தேவையில்லாத விஷயத்தை கடந்து வாங்க, அதை கவனிக்கவே கவனிக்காதீங்க. உங்களுக்கு இறைவன் என்ன மார்க் வேணுமோ அதை போட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்தவனை பற்றி நீங்கள் முதல்ல குறை சொல்லாதீங்க, அதே மாதிரி உங்களை குறை சொல்கிறவன் நீங்கள் கண்டுக்காதீங்க. அந்த குறை சரியான குறையாக இருந்தால் திருத்தி கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் வாட் நெக்ஸ்ட்னு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருங்க. அவனால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது. பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. உங்கள் வளர்ச்சியை யார் நினைத்தாலும் 100% தடுக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.